வணக்கம். குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல், டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா. இப்போ சில பேர் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லை எங்கேயாவது டிராவல் பண்ணணும், இல்லை முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் கோயிலுக்கு போகணும், அதுக்காக நான் வந்து பீரியட்ஸ் வந்துட்டு தள்ளி போகிறதுக்கு மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எடுக்கிறது சரியா தப்பா அப்படின்ற குழப்பம் எப்போதுமே வந்துட்டு நிறைய லேடிஸ்க்கு இருக்கு. இப்போ என்ன நடக்குது நம்ம உடம்புல, இந்த மாத்திரை எடுக்கும்போது என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். யூஸ்வலாக பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு மாதவிடாய் அப்படின்றது ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ், 28 to 35 டேஸ்க்குள்ள அந்த சைக்கிள் இருக்கும். அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான ரெண்டு ஹார்மோன் அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்மோன்ஸ் அதிகரித்து ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு வாரம் கழித்து அது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது ரொம்ப கீழே அந்த ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான்ற பர்டிகுலர் ஹார்மோன் கீழே போகும்போது அந்த பீரியட்ஸ்ன்றது வந்து கரெக்டாக வரும். ஸோ இது எல்லாமே ஹார்மோன் கண்ட்ரோலில் இருக்கிறது இந்த மாதவிடாய்ன்றது. இப்போ முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகணும், எல்லாரும் போகிறாங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்றப்ப இந்த மாத்திரை வந்து என்ன மாத்திரை வந்து யூஸ்வலாக கொடுப்போம் அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை தான் நாங்கள் மாத்திரையாக கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப அந்த கீழே போகாமல் அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை இப்போ ஒரு 4 நாளோ 5 நாளோ அந்த மாத்திரையை வந்து கொடுக்குறப்ப அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும் அந்த 5 டேஸ். ஸோ அந்த மாத்திரையை நிறுத்துறப்ப திரும்ப விதின் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே இல்லை சில பேருக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயோ பீரியட்ஸ் ஆகிடும். ஸோ இதான் நார்மலாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிற மாத்திரை எடுத்தீங்கன்னா இதான் நார்மலாக நடக்கும். இல்லை சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது, அந்த மாதத்துக்குரிய பீரியட்ஸ் தான் வந்து தள்ளி போகும் மாறும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தில் ஒன்றும் அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஒரே ஒரு மாதம் ஒரு 4-5 மாத்திரை எடுக்கிறப்ப. பட் இது வந்து கட்டாயமாக அந்த முட்டைப்பையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ், பிட்யூட்டரியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ், இதெல்லாம் கர்ப்பப்பையில் முட்டைப்பையில் வேலை செய்கிறதுனால தான் இது ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் வெளியிலேருந்து மாத்திரை கொடுக்குறப்ப. ஸோ அப்போ ஒரு மாதம் எப்பயாவது ஒரு தடவை டிஸ்டர்ப் ஆகிறப்ப திரும்ப அது பழையபடி அதோட ஒரிஜினல் ப்ரோக்ராமுக்கு போயிடும், கரெக்டாக அதனுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி எவ்ரி மந்த் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேயே ஒரு 5-6 தடவை அந்த மாதிரி அடிக்கடி மாத்திரைகள் எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயாவது ஒரு மாதம் இல்லை வருஷத்துல ஒரு தடவையோ எடுக்கிறப்ப ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இதனால வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.